ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளான வெஜ் பிரியாணி, அதுவும் பச்சரிசியில் செய்கிறோம். வாங்க இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம், ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். வெஜ் பிரியாணி குக்கரில் தான் பண்ண போகிறோம். இப்போது ஒரு குக்கர் எடுத்துருக்கேன், ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் கொஞ்சம் போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதனால் ஒரு 4-5 இலை போட்டுக்கோங்க, கிராம்பு 4-5 போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 3, பட்டை. இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு ஒரு 3 பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஜூலியன் கட்டில், அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் 3 அழாக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன், அது ஒரு 10 நிமிஷம் ஊறுனா போதும். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டோம், இப்போ அது நல்லா செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய், 1 அழாக்குக்கு 1 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டால் தான் உங்களுக்கு வெஜ் பிரியாணி நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். பச்சை மிளகாய் அப்படியே போடாதீங்க, நடுவில் ஒரு ஸ்லிட் கொடுத்துக்கலாம். ஸ்லிட் கொடுத்து போட்டுட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெஜ் பிரியாணி பாஸ்மதி அரிசியில் தான் செய்யணும்னு இல்லை, பச்சரிசியில் கூட நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த வெஜ் பிரியாணிக்கும் பிரியாணிக்கும் இந்த இஞ்சி பூண்டு இந்த வெங்காயம் வதங்குறதுனால தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அந்த வெங்காயத்தில் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா எடுத்துக்கோங்க, அது ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை. அதுக்கப்புறம் ஒன்றுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி. நான் 1-2 தக்காளி, பெரிய தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் நம்ம போட்டுக்கலாம். நான் கேரட், கேப்சிகம், அதுக்கப்புறம் பீன்ஸ் போட்டிருக்கேன். ஒரு கேரட் 2, பீன்ஸ் ஒரு 3, ஒரு பெரிய கேப்சிகம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். நம்ம இன்னும் டேஸ்ட் கொடுக்க நம்ம இது கூட சோயா சேர்த்துக்கலாம். சோயா தனியாக பாயில் பண்ணி வச்சுருக்கேன், உப்பு போட்டு அதை ஸ்ட்ரெயின் பண்ணி அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு சிட்டிக்காய் மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காரம் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம். அது ஒரு 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டால் போதும். அதுக்கப்புறம் தேவையான சால்ட். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம், ரெட் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், உப்பு. இப்போ இது நல்லா ஃபைனாக கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மெயின் வயல் நான் சுடுதண்ணி வச்சுருக்கேன், நான் எப்பவுமே சுடுதண்ணி தான் ஊற்றுவேன்.
பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அப்போனா வெஜிடபிள்ஸ் நம்ம போட்ட சோயா எல்லாமே நல்லா மிங்கிள் ஆகி குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அழாக்குக்கு 1.5 கிளாஸ் தண்ணி அளவில் நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிச்சு வரணும். தயிர் விட்டுக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு வந்து கூடுதலாக தெரியணும், சால்ட் வாட்டர் மாதிரி, சீ வாட்டர் மாதிரி, அப்போ தான் தூக்கலாக தெரியும். இப்போது நம்ம வடிகட்டின அரிசியை, ஊற வச்ச அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க, நல்லா குக் ஆகிடும். 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போயே ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம ஹாட் வாட்டர் தான் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு லெமன் வந்து நான் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் விசில் விட வேண்டாம், குழஞ்சிரும். சிம்மிலேயே ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் போதுமானது. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. அரிசி போட்டுட்டு டேஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும். பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம தட்டை பார்க்கலாம். போட்டு மூடிடுங்க, சிம்னு வச்சுருங்க ஒரு 15 நிமிஷம். பாருங்கள் நல்லா ஃபைனாக நல்லா வந்திருக்கு. பச்சரிசி மாதிரியே தெரியல, பாஸ்மதி அரிசியில் செஞ்ச மாதிரி இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் பச்சரிசியில் செய்யும் போது. பாஸ்மதி அரிசி இல்லைனா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம காலிஃப்ளவர் பார்க்கலாம். காலிஃப்ளவர் வந்து அந்த பூவெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி ஹாட் வாட்டர், உப்பு போட்டு, மஞ்சள்தூள் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். பாருங்கள் இப்போ நான் அதை வடிகட்டி அதை வச்சுருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் கடலைமாவு போடுறேன். அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போடுறேன். கார்ன்ஃப்ளவருக்கு பதில் அரிசி மாவு இருந்தால் அரிசி மாவு போட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மைதாவும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றாதீங்க, நல்லா தெளிச்சுக்கோங்க. கோட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பத்தலைன்னா நீங்கள் கூட எக்ஸ்ட்ரா கடலை மாவு போட்டுக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் காலிஃப்ளவர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் கடலை மாவு, மைதா, கார்ன்ஃப்ளவர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா. பாருங்கள் நல்லா கோட் ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க போகிறோம். நல்லா இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும், நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த காலிஃப்ளவர் உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரும். எண்ணெயும் உங்களுக்கு பிடிக்காது காலிஃப்ளவரில். சிம்மில் வச்சு பொரிக்காதீங்க, இல்லை சாகி ஆகிடும். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். அப்போ தான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த காம்போ உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரைஸ் கூடவும் சாப்பிட்லாம், அப்படியே ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாம். பாருங்கள் நல்லா கோட் ஆகி நல்லா வந்திருக்கு. நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு பேட்சில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு கடை ஸ்டைல் வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி வேண்டாம்னா விட்டுடலாம். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியான காலிஃப்ளவர் நல்லா ரெடி ஆகுது. நான் இதுக்கு வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நம்ம பண்ண வெஜ் பிரியாணி, காலிஃப்ளவர் பக்கோடா அண்ட் ரைத்தா.
ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.